ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹரி ஆர்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தமிழில் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க இன்றைக்கி என்ன வரைய போகிறோம். இப்போது லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டீ கிளாஸ், அதாவது வாட்டர் டம்ளர், இதேமாதிரி வரைஞ்சோம். இப்போ அது கூட சேர்ந்த தொடர்ச்சி தான், அதோட தொடர்ச்சி தான் ஸ்பூன் வரைய போகிறோம். இந்த ஸ்பூன் எப்படி நேச்சுரலாக வரையணுங்கிறத கற்றுக் கொடுக்க போகிறேன். எல்லோரும் கற்றுக்கோங்க, வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு தேவையான மெட்டீரியலை நம்ம பார்க்கோம். A4 சைஸ் பேப்பர், HB பென்சில், 3B பென்சில், 8B பென்சில், பேப்பர் ஸ்டண்ட், எரேசர், அப்புறம் பென்சில் சார்பனர். ஓகேங்களா? இந்த மெட்டீரியலாம் நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகே, இதை எப்படி நம்ம நேச்சுரலாக, எப்படி இயற்கையாக, அது நேச்சுரலாக எப்படி இருக்கோ அதை அப்படியே நம்ம வரைய போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்த மாதிரி அவுட்லைன் போட்டிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு நான் 3P பென்சில் யூஸ் பண்ணுறேன். 3P பென்சிலை பார்த்தீங்கன்னா எங்கே எங்கே லைட்டாக தெரியுமோ, அதாவது அந்த பிளாக் அண்ட் ஒயிட், எங்கெங்கே ஒரு ஸ்பூனை நீங்கள் தூக்கி ஒரு டேபிள் மேலே வச்சிங்கன்னா சூரிய ஒளி வெளிச்சமோ அல்லது வீட்டில் உள்ள லைட் வெளிச்சமோ ஷேடிங் படும். அந்த ஷேடிங் படையில் சில இடங்களில் ரொம்ப வெள்ளையாக தெரியும், சில இடங்களில் பிளாக்காக தெரியும். ஸோ அதை தான் நான் இப்போது வரைஞ்சி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சில இடங்களில் பிளாக்காக தெரியுதை, லைட் பிளாக்காக தெரியுதை லைட்டாக ஷேடிங் பண்ணிக்கிடுதேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஷேடிங் பண்ணியில் ரொம்ப டார்க்காக அழுத்தி பண்ணியிருக்கிறேன். அப்புறம் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பண்ணியிருக்கிறேன். நம்ம எந்த டிராயிங் வரைஞ்சாலும் கற்பனைத்திறன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே எப்படி நேச்சுரலாக இருக்கோ, அங்கே என்ன மாதிரி கலர் தெரியுதோ அதே மாதிரி நம்ம ஷேடிங் பண்ணணும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதில் நடுவில் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காகவும், மிடியில் அந்த உள்ள உள்பாகத்தில் உள்ள இடங்கள்லாம் கொஞ்சம் லைட்டாகவும் காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் உள்ள வெளிச்சம் அந்த ஸ்பூனில் எங்கெங்கே வெளிச்சம் பட்டு டார்க்காக தெரியும், சில இடங்களில் ரொம்ப லைட்டாக தெரியும் வெளிச்சம். ஸோ அதை அப்படியே நேச்சுரலாக வரைய போகிறோம். ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒன் பை ஒன்னாக நான் வரைதேன். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ கற்றுக்கிடணும், வரையிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். அந்த வீடியோவை நான் நெக்ஸ்ட்டு நான் ஒன் பை ஒன்னாக வரைஞ்சி போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த 3P பென்சிலை வச்சே சில இடங்களில் டார்க்காகவும் லைட்டாகவும் வரைஞ்சிட்டு இருக்கிறோம். அதில் எங்கே எங்கே ஒளி தெரிகிறதோ, அந்த அதாவது வெளிச்சம், வெளிச்சம் எங்கெங்கே தெரியுதோ அந்த ஸ்பூனை அப்படியே லைட்டாக வரைஞ்சிக்கிடுதோம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ நான் வரையக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக்காக தெரியும், அந்த கார்னர் லைட்டாக பிளாக்காக தெரியும். ஸோ அந்த பிளாக்குக்கு கொஞ்சம் அழுத்துறோம், பென்சிலை கொஞ்சம் அழுத்தணும். அழுத்தணும்னா அந்த ஷேடிங் கரெக்டாக வரும். இன்னொரு இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொடுக்கணும், அப்போது பென்சிலை கொஞ்சம் மேலோட்டமாக கொஞ்சம் அழுத்தாமல் ஷேடிங் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். பாருங்க, இந்த விளிம்பு பார்த்திங்கன்னா இப்போ வரைய விளிம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கணும். ஸோ அதுக்கு நல்ல டார்க் வரையுது. இந்த இடம் பார்த்திங்கன்னா லைன் மட்டும் தெரியும், இந்த லைனையும் கொஞ்சம் லைட்டாக, அதாவது ரொம்பவும் டார்க் இல்லாமல் ரொம்ப லைட் இல்லாமல் வரைஞ்சிடும். பார்த்திங்களா, அப்படி கிராஸாக வந்தோம்னா இப்போ நேச்சுரலாக தெரியுது பார்த்திங்களா. இதே போல் தான் வரைஞ்சிக்கணும். இந்த ஸ்பூனும் வந்தாச்சு பாருங்கள். இப்போது சில இடங்களில் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குறேன். அழுத்தம் கொடுக்க கொடுக்க அதோட நேச்சுரலாக எப்படி இருக்குமோ அது அப்படியே தெரியும். ஓகே, 3P பென்சில் யூஸ் பண்ணி முடித்தாச்சு. இப்போது நம்ம பிளெண்ட் பண்ணுறோம். வரைஞ்சிருக்கிறத லைனை பிளெண்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அழகுக்கு அழகு சேர்க்கறது போல் இது இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும். ஸோ பிளெண்ட் பண்ண பிறனை மெருகுட்டுறோம் டிராயிங்கை. அதற்கு நம்ம பேப்பர் ஸ்டெம்பை வச்சு பிளெண்ட் பண்ணுறோம். நீங்கள் உங்கள்கிட்ட பேப்பர் ஸ்டெப் இல்லட்டா பேப்பரை கூட நீங்கள் இதே மாதிரி சுருட்டிக்கிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் ரப் பண்ணி பண்ணிங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே இழுக்கும். அதனால் நீங்கள் சுருட்டி வச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்பூனோட உள்ளம் பகுதி வரைஞ்சாச்சு. இப்போ அதோட கைப்பிடி நம்ம வரைதோம். அந்த கைப்பிடியில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பேப்பர் ஸ்டெம்ப் யூஸ் பண்ணி நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிடுதேன். பிளெண்ட் பண்ண பிளெண்ட் பண்ண இன்னும் கொஞ்சம் டிராயிங் மெருகு வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 8P பென்சில் யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 8P பென்சில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 8P பென்சிலை பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க் கொடுக்கணும். நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், இந்த வீடியோவிலும் அதே தான் சொல்கிறேன்.
ஒரு லைட் பென்சில் யூஸ் பண்ணால் இன்னொரு டார்க் பென்சில் யூஸ் பண்ணணும். லைட் பென்சில்னால் 2B, 3B, 4B, 5B வர லைட் பென்சில், 6B, 8B இதெல்லாம் கொஞ்சம் டார்க் பென்சில். அதனால் நான் இப்போது 8B பென்சில் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் அந்த ஆல்ரெடி இருக்கிறதுல சென்டராக, அதாவது நம்ம ஆல்ரெடி ஷேடிங் பண்ணியிருக்கிறோம், அதுக்கு இன்னும் சென்டரில் இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணோம்னா ரொம்ப நேச்சுரலாக வரும். பார்த்திங்கன்னா அந்த குழி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா எப்படி தெரியுது பாருங்கள், லைட் வெளிச்சம் இப்போ நம்மளுக்கு அதே மாதிரி நேற்று சொன்ன மாதிரி இந்த லெஃப்ட் சைட்லேருந்து இடது பக்கத்துலேருந்து வெளிச்சம் வந்தால் எப்படி இருக்கும், அந்த இடத்துல குழி விழுந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாக்காக தெரியும். அதே மாதிரி இந்த விளிம்பு பார்த்திங்கன்னா சில இடங்களில் நல்ல டார்க் பிளாக்காக தெரியும். ஸோ அந்த பிளாக்கை தான் நம்ம அழுத்தி வரைஞ்சிட்ருக்குறோம். பார்த்திங்களா, இந்த ஸ்பூனோட அவுட்டர் லைன் எல்லாமே கொஞ்சம் டார்க் பண்ணோம்னா இன்னும் நேச்சுரலாக தெரியுது. ஸோ இதை வந்து 8B பென்சிலை யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கிடுதோம். இதை பார்த்திங்கன்னா நம்ம திரும்பவும் பேப்பர் ஸ்டம்ப் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுறோம். பேப்பர் ஸ்டம்பை யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ட்ராயிங்கு அழகாக தெரியும். நீங்கள் அது பேப்பர் ஸ்டம்ப் யூஸ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேச்சுரலாக இருக்காது. அது என்றைக்குமே நம்ம வரைஞ்ச கதை கொஞ்சம் திரைச்சி விடணும். அப்போம்போது என்ன ஆகும், பிளெண்ட் பண்ணையில் நல்ல மெருகூட்டி அழகுக்கு அழகு சேர்க்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட நிழல், அதாவது ஷேடிங் கீழே தரையில் எப்படி விழும் அதை நம்ம காமிக்கிறோம். அதுக்கும் லைட்டாக 3B பென்சிலை வச்சு அழுத்தம் கொடுக்கக்கூடாது இந்த நிழலுக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி இருக்க ஸ்பூனோட நிழல் தான் கீழே தெரியுது. ஸோ இதுக்கு அழுத்தம் கொடுக்காமல் ஃபஸ்ட்டு லைட்டாக வரைஞ்சிக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தான் அதை சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் மெருகூட்டுறதுங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மூலமாக நிறைய டிராயிங் வரைய கற்றுக்கலாம். எனக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்களோ அதே போல் நான் உங்களுக்கு நிறைய பேர் கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயே திரும்ப இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணுறோம். சென்டரில் அதே 3B பென்சில் வச்சு டார்க் பண்ணிக்கிடுவோம். பண்ணிட்டு திரும்ப இதையும் நம்ம ஷேடிங் பண்ணால் தான் அது இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக தெரியும். அதை ஷேடிங் பண்ணுறோம், அதே பேப்பர் ஸ்டம்பை யூஸ் பண்ணி ஷேடிங் பண்ணுறோம். ஷேடிங் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் தெரியும் அந்த நிழல் எப்படி நேச்சுரலாக கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும். ஓகேங்க, இப்போ நல்லா ஷேடிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஸ்பூன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சாச்சு. இன்னும் ட்ரை பண்ணுங்கள், நல்லா வரைங்க, வரைய கற்றுக்கொடுங்க. எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாருக்குமே ட்ராயிங் வரும். ட்ராயிங் எனக்கு வரும் உங்களுக்கு வரும் கிடையாது, எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணால் வரும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் தான் ஏன்னா அடுத்த வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.